வணக்கம் மக்கள். இந்த வீடியோவில் நம்ம ஆலிஸ் இன் போர்டர்லேண்ட் எபிசோட் 1 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிற வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் மூணு ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அரிசு, சோட்டா அண்ட் கருபே. அரிசு சொல்கிறான், இந்த இடமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நம்ம மூணு பேரும் வேறு எங்கேயாவது போய் வாழ்ந்தால் நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். ஒரு புது ஆரம்பத்தோடு நம்ம வாழணும், என்ன வாழ்ந்தாலும் சரி, இந்த இடத்த விட்டு போனாலே எனக்கு போதும். அரிசோட வாழ்க்கையில் எல்லாமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் தான். அவனோட அப்பா சரி அவனை மதித்து பேசக்கூட மாட்டார். காலைல 4 மணிக்கு இவனுக்கு மூணு பேர் வெளில வந்து பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு வான வெடிலாம் வெடிக்க ஆரம்பிக்குது. யாரா இந்த நேரத்தில் தீபாவளி கொண்டாடுறான்னு பார்த்துட்டு இருக்க போது ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. இவங்க மூணு பேரும் மயங்கிடுறாங்க. அடுத்து கண் முடித்து பார்க்க போது ஒரு பீச் பக்கத்தில் இவங்க மூணு பேர் இருக்காங்க. என்ன இடம் தெரியாமல் எப்படி இங்கே வந்தோன்னு புரியாமல் மூணு பேரும் முழிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த ஊருக்குள்ளே யாராவது பீப்புள் இருக்காங்களான்னு செக் பண்ணுறாங்க. பட் யாருமே இல்லை, டோட்டல் எம்டியாக இருக்குது. ஊர் ஃபுல்லாமே பழைய பாரடைஞ்ச பில்டிங் தான். அடுத்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குள்ளே போய் சில விஷயங்களை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. கருபே சொல்கிறான், இந்த இடம் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும், ஆனால் சோட்டோ அதை கண்டுக்க மாட்டான். நம்ம எல்லாருமே கனவு காண்டுட்டு இருக்கோம், கவலைப்படாத, கனவு முடிஞ்சதும் நம்மளே தான் அதை கண் முடிச்சிருவோம். அடுத்து அரிசோட மூஞ்சியில் ஏகபோகமான சந்தோஷம். அவன் வாழ்க்கையில் அவன் நினச்சது எல்லாமே அவன் இருக்கிற வாழ்க்கையை விட்டு வெளில வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு அமைதியான இடத்துல வாழணும் தான் அந்த ஆசை. நடந்ததில் அரிசு ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறான். இப்படி ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு சாயங்காலம் ஆகுது. இப்போ கருபே சொல்கிறான், நீங்கள் ரெண்டு பேரும் சீரியஸ் ஆகணும், இது ஒன்று கனவு இல்லை, நிஜம்தான் இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நம்ம ரொம்ப நேரமாக இங்கே தான் இருக்கிறோம், இந்த இடத்த பற்றி நம்ம புரிஞ்சிக்கணும். ஆனால் அரிசு சொல்கிறான், ஃபைனலாக என்னோடய வாழ்க்கையில் நான் நினச்ச விஷயம் நடந்துச்சு, நம்மளோட லைஃப்பை கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம், தேவையில்லாமல் அட்வைஸ் பண்ணி மொக்க போடாத. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் பாட்டு சத்தம் கேட்குது. என்னென்ன மூணு பேரும் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மார்க்கெட் செட்டப் இருக்குது. மூணு பேரும் எல்லா கடையில் இருக்க பொருட்களில் சாப்பிட்டு விளையாடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நடுவில் இருக்க ஒரு மிஷின் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குது, ஃபர்ஸ்ட் கேம் ஆரம்பிக்க போகிறோம், இங்கே இருக்கிற 4 பேரும் விளையாடுறீங்க, கேம் பேர் குட் ஃபார்ச்சூன் அண்ட் பேட் ஃபார்ச்சூன். இதை கேட்டதும் கருபே ஷாக் ஆகிறான். இங்கே ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்னு உடனடியாக கேட்டை விட்டு வெளில போக பார்க்குறான். அப்போ ஷிபிக்கி வந்து கருபேவை தடுக்கிறாங்க. கேம் முடிகிற வரைக்கும் யாரும் இந்த இடத்த விட்டு வெளில போகக்கூடாதுன்னு அவன் வாயில் இருக்க சிகரெட் எடுத்து கேட் மேலே போடுறாங்க. அது 10 எரியுது. வெளியில் போகிற வழி எல்லாமே லேசரால் பிளாக் பண்ணப்பட்டிருக்கு. 4 பேரும் கேமை விளையாடியே ஆகணும். நெக்ஸ்ட் மிஷின் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குது, இங்கே இருக்கிற எல்லா லைட்டும் அணியறதுக்குள்ளே இந்த கேமை நீங்கள் விளையாடி முடிச்சாகணும். குலுக்கல் முறையில் நீங்கள் எல்லாருமே சீட் எடுப்பீங்க. குட் ஃபார்ச்சூன் வர வரைக்கும் நீங்கள் எல்லாருமே தொடர்ந்து கண்டினியூ பண்ணி விளையாடிட்டு இருக்கணும். உங்களுக்கு கேட்குற கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். டைம் முடிகிறதுக்குள்ளே யாராவது ஒருத்தவங்க கூட கேமை முடிக்கலன்னா நீங்கள் எல்லாருமே செத்துருவீங்க. கேமோட லெவல் 3 ஆஃப் ஸ்பேட்ஸ். இதை பார்த்ததும் ஷிபிக்கி சொல்கிறாங்க, 3 ஆஃப் ஸ்பேட்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த கேமோட ஆபத்து ரொம்பவே கம்மி தான். இது கனவு நினச்சிக்கிட்டு லூசுத்தனமாக அசால்ட்டாக விளையாடி சுற்றிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட கதை முடிஞ்சிடும். கேமில் நம்மளுக்கு நிறைய சின்ன சின்ன இன்ஸ்லாம் கிடைக்கும், அதை கஷ்டப்பட்டு புரிஞ்சிக்கிட்டால் கண்டிப்பாக இந்த கேமை நம்ம முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் அரிசு கேட்குறா, நீங்கள் யார், எப்படி இங்கே வந்தீங்க, எதுக்காக நாங்கள் இந்த கேமை விளாடணும், இங்கே உயிர் போகிறத பற்றி வேறு பேசுகிறீங்க, இங்கே என்ன நடக்குது? அதுக்கு ஷிபே சொல்கிறாங்க, தேவையில்லாமல் கேள்வி கேட்டு என்னோடய உயிரை வாங்காத, இந்த கேமை ஜெயிக்கிறதுல மட்டும் பாரு, போக போக உனக்கே எல்லாம் புரியும். அடுத்து கருபே ஃபஸ்ட்டு சீட் எடுக்கிறான். அவனுக்கு செமையாக லக் அடிச்சிடுச்சு. நீ எதுவும் பண்ண வேணாம், நார்த் பக்கத்துலேருந்து உன தேடி சில விஷயங்கள் வரும், சவுத் பக்கம் உனக்கு நல்லது நடக்கும். நெக்ஸ்ட் சோட்டா சீட் எடுக்கிறான். அவனுக்கு பெரிய மேக்ஸ் ப்ராப்ளம் வருது, இதை நீ சால்வ் பண்ணி ஆகணும். அவனும் கணக்கெல்லாம் பண்ணி ஆன்சர் என்ன வரப்போகிறதுன்னு செக் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த கேப்பில் கருபே ஷிபிக்கே பார்த்து கேட்குறான், இந்த கேம் ரொம்பவே ஆபத்தானதுன்னு உனக்கு தெரியுது, ஆனாலும் நீங்கள் விளாட்ற, இதுக்கு முன்னாடி சில பேர் சாகிறத நீ பார்த்துருக்க தானே? அவளும் ஆமான்னு சொல்கிற உடனே கருபே, சரி மற்ற விஷயங்கள்லாம் நான் கேம் முடிஞ்சதும் கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் சோட்டா ப்ராப்ளமை சால்வ் பண்ணி ஆன்சர் 18 சொல்கிறான். பட் தப்பு, உண்மையான ஆன்சர் 15. 3 நம்பர் தப்பாக சொன்னனால 3 எரியிற அம்பால் சோட்டா தாக்கப்படுவானே கம்ப்யூட்டர் சொல்லுது. இதை கேட்டது மூணு பேருக்கு பயங்கரமான ஷாக்கு. ஒருவேளை கம்ப்யூட்டர் காமெடி பண்ணுதோன்னு நினச்சிட்டு இருக்க போது சோட்டாவை நோக்கி 3 எரியிற அம்பு வந்துட்டுருக்கு. ஒரு அம்பு பக்கத்தில் இருக்க சிலையில் பட்டுடுது. பயத்தில் கால் தடுக்கி கீழே விழுந்தனால மற்ற 2 அம்புலேருந்து தப்பிச்சிட்டான். தலைவனுக்கு உள்ளுக்குள்ளே கொலை நடுங்கிடுச்சு. என்னடா இவனுக்கு உண்மையான அம்பை வச்சு போட்டுத்தில் பார்க்குறானுங்க, இது ஒரு கேமு தானே சொன்னானுங்க. நெக்ஸ்ட் ஷிபிக்கு அடுத்த கார்டு எடுக்க போகிறான். நம்ம இந்த கேமை முடிச்சாகணும், சும்மா நின்றுட்டு இருந்தால் டைம் முடிஞ்சதும் நம்ம எல்லாரையும் போட்டு தள்ளிடுவாங்க. இப்போ ஷிபிக்கு வந்திருக்க கொஸ்டின், மாடு அதோட ரத்தத்தை தான் பாலாக மாற்றுது, 1 லிட்டர் பாலுக்கு எவ்வளோ பிளட் ஸ்ட்ரீம் அதுக்குள்ளே பாஸ் ஆகணும்? இந்த கொஸ்டின் ரொம்பவே கஷ்டமாக இருக்கனால ஷிபிக்கி அண்ட் கருபே ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆன்சர் என்னவாக இருக்குன்னு. இதை பார்த்துட்டு இருக்க அரிசு மண்டே பிச்சுக்கிட்டு பைத்தியக்காரன் ஆகிறான். உயிரே போகிற நிலைமையில் இவங்க ரெண்டு பேரும் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு பைத்தியமே பிடிக்குது, எப்படி இவங்களால இந்த நிலைமையை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது, எனக்கு இந்த வாழ்க்கையை வேணா, திருப்பி என்னோட உலகத்துக்கே போகணும், பழைய போர்டு அடிக்கிற வாழ்க்கைக்கு போனாலும் பரவாயில்ல, நான் உயிரோடு இருந்தாலே போதும். இப்போ ஷிபிக்கு 30 சொல்கிறா. தப்பு, கரெக்டான ஆன்சர் 450. தப்பாக ஆன்சர் சொன்னனால அவங்கள நோக்கி 420 எரியிற அம்பு வந்துட்டுருக்கு. அதை பார்த்த பயத்தில் அரிசால நவுற கூட முடியலை.
அவ்வளோதான் என்னோட வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு பயந்துட்டு இருக்க போது கருபே அவனோட முதுல ஒரு உதவிட்டு நீ வாழணும், நம்ம எல்லாருமே வாழ முடியும், இந்த இடத்த விட்டு ஓடி ஒளின்னு சொல்கிறான். உடனே நாலு பேரும் ஆரோ கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக சேஃபான லொக்கேஷன் நோக்கி ஓடுறாங்க. இப்போ நம்ம சோட்டாவோட காலில் ஒரு அம்பு பாஞ்சிடுது, கால் தீ பிடிச்சி எரியுது, வழியில் கத்திட்டு இருக்கான். அப்போ கருபே ஒரு பெரிய டேபிள் எடுத்துகிட்டு வந்து அம்பு கிட்டேருந்து காப்பாற்றி அவன் காலில் தண்ணியை ஊற்றி நெருப்பை அணைக்கிறான். இதை பார்த்ததான் அரிசிக்கு உள்ளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வருது, கருபே நம்ம கூட இருக்கிறான், கண்டிப்பாக நம்மளால் இந்த கேமை ஜெயிக்க முடியும்னு. அடுத்து அவனோட காடை போய் எடுக்கிறான். நம்பிக்கை சீர்குலைஞ்சி சாம்பலாக போது அவனுக்கு வந்திருக்க கேள்வி, இந்த உலகத்தில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? இதை பார்த்துதான் அவ்வளோதான் நம்மளோட கதையை முடிஞ்சிடுச்சு, சாவு நம்மளை நோக்கி வரப்போதுன்னு எல்லாரும் சோகமாக உட்காந்துருக்காங்க. இப்போ அரிசி இந்த நிலைமையிலேருந்து நம்மளால் எப்படி தப்பிக்க முடியும்னு பயங்கரமாக யோசிக்கிறான். ஃபர்ஸ்ட்லேருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் திருப்பி ரீவைண்ட் பண்ணி பார்க்குறான். கருபை எடுத்த ஃபஸ்ட்டு காலில் சவுத் பக்கம் போகிறது நல்லதுன்னு இருந்துச்சு, நம்மளுக்கு நிறையா இன்ட்டு கொடுப்பாங்கன்னு ஷிபிக்கு சொன்னாங்க. கேள்விக்கு பதில் சொல்கிறது மூலயமா இந்த கேமை நம்ம ஜெயிக்க போகிறோன்னு எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணல. இப்போ ஆன்சர் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு அரிசி இந்த உலகத்தில் மொத்தமாக 6.9 பில்லியன் பீப்புள் இருக்காதா சொல்கிறான். பட் ஆன்சர் தப்பு, 30 லட்சம் கம்மியாக சொல்லிட்டான். ஸோ அவனை நோக்கி 30 லட்சம் ஆரோஸ் வரப்போகுது. அவ்வளோதான் கதை முடிஞ்சிடுச்சுன்னு எல்லோரும் பயந்துட்டு இருக்க போது அரிசி அவங்க எல்லாருக்கிட்டையும் தப்பிக்கிறதுக்கான வழியை சொல்கிறான். நம்ம சவுத் பக்கம் நோக்கி போகணுன்னு ஃபர்ஸ்ட்லேயே நம்மளுக்கு இன்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஆல்சோ ஒரு கேள்வி கேட்க போது வெஸ்ட்டு ஈஸ்ட் நார்த்னு மென்ஷன் பண்ணாங்க, அந்த டைரக்ஷன்லேருந்து தான் ஆரோஸ் வரப்போகுது. ஸோ சவுத் பக்கம் இருந்து மட்டும்தான் ஆரோஸே வராது. நம்ம தப்பிக்கிறதுக்கான வழி சவுத்து தானே, நாலு பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நோக்கி 30 லட்சம் ஆரோஸ் வர ஆரம்பிக்குது. சவுத் பக்கம் ஓடுறவங்க மூடிட்டு இருக்க ஒரு கிணறை கண்டுபிடிக்கிறாங்க. கிணறு மேலே ஃபுல்லாகவே மண்ணு கொட்டி அடைக்கப்பட்டிருக்க, அந்த மண்ணை நவுத்தி பார்த்தா ஒரு லீவர் இருக்குது. அந்த லீவரை ஓப்பன் பண்ணிவிட்டு நாலு பேரும் கீழே வராங்க. ஒரு பெரிய ஃபெசிலிட்டி இருக்குது. ஒரு வரியாக கஷ்டப்பட்டு எல்லா ஆரோஸ் கிட்டேருந்து தப்பிச்சிட்டாங்க. பேஸ்மெண்ட்டுக்கு வந்தனால கேமையும் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்க மிஷின்லேருந்து ஒரு டிக்கெட் வெளில வருது. அந்த டிக்கெட்டில் அடுத்த 3 நாள் எல்லாருமே இந்த இடத்துல இருக்கலான்னு போட்டிருக்கு. ஷிபிக்கு சொல்கிறாங்க ஒரு கேமை முடிக்க போது நம்மளுக்கு கொஞ்ச நாள் இங்கே வாழறதுக்கான பெர்மிஷன் கொடுப்பாங்க, அது தீர்றதுக்குள்ளே நம்ம அடுத்த கேம் விளையாடி திருப்பி நாளில் சம்பாரிச்சு ஆகணும். ஜெயிச்சதில் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இந்த கேப்பை யூஸ் பண்ணி சோட்டா ஷிபிக்கு கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகிறான். நெக்ஸ்ட்டு பேஸ்மெண்ட் ரோட்டு எல்லோரும் வெளில வந்து ஊருக்குள்ளே இருக்க ஒரு பெரிய பில்டிங்க்கு போகிறாங்க. அங்கேயே தங்களான முடிவெடுக்கிறாங்க. ஷிபிக்கு சொல்கிறாங்க இந்த இடத்துல நம்மளை மாதிரி இன்னும் நிறைய பேர் கேம்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாடிக்கிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பில்டிங்குள்ளே சுற்றி பார்த்துட்டு இருக்க போது ரூம்குள்ளே ஒருத்தவனை கண்டுபிடிக்கிறாங்க. அவன் ரொம்பவே பயத்தில் இருக்கிறான். நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இந்த கேமை விளையாட ஆரம்பித்து ஏன் கூட இருக்க எல்லாருமே செத்துட்டாங்க, கடைசியாக நான் மட்டும்தான் உயிரோடு இருக்கேன், இன்னியோட என்னோடய நாளும் முடிய போது, ஆனால் இந்த கேம் விளையாடவே எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, என்னை யாருமே கண்டுபிடிக்கக்கூடாது, கடைசி வரைக்கும் நான் இந்த இடத்துல உயிரோடு இருக்கணும். இப்போ டைம் ராத்திரி 12 மணி ஆகுது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிடுச்சு. வானத்துலேருந்து ஒரு பெரிய லேசர் பீம் அட்டாக் பண்ணி அவனோட கதையை முடிக்குது. இதே மாதிரி ஊருக்குள்ளே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. டைம் முடிஞ்சவங்களோட கதையும் லேசர் பீம் முடிக்குது. இதோட இந்த எபிசோட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகே மக்கள்ஸ், அடுத்த எபிசோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள்.